சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2021 ஆண்டு 2ஆம் மாதத்தின் முதல் வாரம் முதல் புதன்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்திலே தேவன் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை நமக்கு அள்ளி கொடுத்தார். வாக்குத்தத்தங்களை நமக்கு தேவன் கொடுத்தார். நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு ஒரு கிருபையின் ஆண்டாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிற ஒரு ஆண்டாக, இயேசு கிறிஸ்துவை தத்ரூபமாக ஜனங்கள் தரிசிக்கிற ஒரு ஆண்டாக, அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாக்குகிற ஒரு ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதன்படியே இந்த மாதத்திலும் கூட தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார் என்று நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய திரு உள்ளத்தின் சித்தத்தை இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய திரு உள்ளத்தின் சித்தத்தை நாங்கள் அறிய வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளாக எங்களை பாதுகாத்த தேவன், கடந்த ஆண்டிலும் பலவித பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், ஆண்டவரே கொள்ளை நோய்கள் மத்தியிலும் பாதுகாத்த எங்கள் தேவன், இந்த மாதத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரை நடத்த போகிற மகா பெரிய தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய திரு உள்ளத்தின் சித்தத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உண்டாகட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க டாடி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வாயாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எடுத்து செல்லுகிற வாய்க்காலாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பலமாய் இடைப்பட வேண்டுமாய் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி. இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை கர்த்தர் அந்த நாளிலே நம்மோடு கூட கொடுக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களிலே நான் அன்பை காண்பேனோ விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னதான வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், விசுவாசம் குறைந்து போகும். அது என்ன விசுவாசம்? தேவன் பேரில் இருக்கிறதான விசுவாசம் குறைந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நம் இந்த அன்பிலும் தேவ அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுவதை என் ஆவிலே உணர்ந்தவளாக விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் நிற்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு சொல்லும்படியாய் உங்களுக்கு சொல்லும்படியாய் கொடுக்கப்பட்டு ஒரு வார்த்தை, விசுவாசத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி என் ஆவிலே தேவன் போட்ட வார்த்தைகளை உங்களோடு கூட சொல்லும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே விசுவாசம் இந்த நாட்களிலே மிக அவசியமாக இருக்கிறது. என்றால் இந்த கடைசி நாட்களிலே உலகம் போகும் போக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் எவ்விதமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இனி எப்படியாகுமோ, என்ன நடக்குமோ, எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறது. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நாடுகளுக்குள்ளே, இரு நாடுகளுக்குள்ளதான சமாதான குறைவுகள் காணப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கிறது, காலேஜுகள் மூடப்பட்டு இருக்கிறது, அநேக தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கிறது. விவசாயிகளுடைய போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்திலே தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவத்திற்கும் விசுவாசத்திற்கும் மிக பெரியதான ஒரு தொடர்பு உண்டு. கிறிஸ்தவர்கள் என்றாலே விசுவாசிகள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். என்ன விசுவாசிகள்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள். கிறிஸ்தவர்கள் என்றாலே விசுவாசிகள் என்று நமக்கு தெரியும். இந்த விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:6 விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இங்கே எபிரேயன் சொல்லுகிறான், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். தம்மை தேடுவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் தேவன் இருக்கிறார் என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? தேவன் இருக்கிறார் என்றதான விசுவாசம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான அந்த ஆழமான விசுவாசம். அது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மிடத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நாம் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம்தான் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறவுகோல் நம்முடைய விசுவாசம். அதனால தான் விசுவாசத்தை குறித்து மறுபடி வேதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி வேதம் விசுவாசத்தை குறித்து பல இடங்களிலே பல ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. அந்த விசுவாசம் நமக்குள் இருந்து செயல்படுகிறது. இயேசுனுடைய நோக்கத்தை பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்யும் கிரியைகளையும் செய்ய வேண்டும், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய மிக பெரிய ஆழமான அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய திட்டம். தம்முடைய பிள்ளைகள் என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதற்கு மிக பெரியதான ஒரு திறவுகோல் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசம் தேவனை நம்மோடு கூட இணைய செய்கிறது. அப்படி இணையும் பொழுது, தேவனும் நம்முடைய விசுவாசமும் இணைக்கும் பொழுது, அந்த விசுவாசமானது நம்மை செயல்பட வைக்கிறது. அந்த செயல்படுகும் பொழுது, அதனால்தான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. மார்க் 11:23 வாசித்து பாருங்கள். அங்கு தேவன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 19:26 வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவான் ரட்சிப்பை குறித்து அங்கு அவர் சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னவர் மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஆகவே என்ன சொல்ல வருகிறார்? மனுஷரால் இது கூடாதது. நாம் மனுஷர்களாய் மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனோடு கூட நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் செய்கிறவர் என்றதான ஆழமான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நாம் விசுவாசிப்போமே என்று சொன்னால் நம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லி வருகிறார். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடாதது எதுவுமே இல்லை. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். ஸோ தேவனை பலமாய் உங்களுக்குள்ளே செயல்பட வைப்பது, அந்த செயலாக்கத்தை கொடுப்பது நம்முடைய விசுவாசமே. உங்கள் விசுவாசமே தேவனை செயல்பட வைக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசம் வளர வேண்டுமே ஆனால், தேவன் பேரில் இருக்கிறதான இந்த விசுவாசம் வளர வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி நாட்களில் தேவன் இருக்கிறாரா என்றதான சந்தேகமே இன்றைக்கு அநேகருக்கு வந்துவிட்டது. தேவன் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்றதான பல கேள்விகள் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உண்டாகும் இடம் எது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் பிரிக்கவே முடியாது. ரோமர் 10:17 சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். பார்த்தீர்களா? விசுவாசம் எங்கு வருகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. விசுவாசம் நான் விசுவாசிக்கிறேன், அதாவது இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தவர்கள் அநேகர் இருந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தவர்கள் எல்லாம் விசுவாசிகள் ஆக முடியாது. இயேசுவின் நாமத்தை ஒரு முறை சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே இதோ அங்கு ஒருவன் அற்புதங்களை செய்கிறான் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிடுவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே மணவாளன் வந்த பிறகு அந்த புத்தி இல்லாத மீது 5 கன்னிகள் வந்து கதவை தட்டும்போது ஆண்டவர் சொல்லிவிடுவார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் நாமத்தினாலே நாங்கள் வந்து அற்புதங்களை செய்தோமே, அதிசயங்களை செய்தோமே, தீர்க்க தரிசனங்களை உரைத்தோமே, உம் நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுகிறார். ஏன்? அவர்களும் தேவனை விசுவாசித்தவர்கள் தானே. ஏன் அறியேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லிவிடுகிறார். அப்படியானால் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. யோவான் 1:12 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகவே விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமக்கு எல்லாமாக மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனால் விசுவாசம் நமக்கு வளர வேண்டிய இடம் வேத வசனம். வேத வசனத்திலே நீங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்ப நிரம்ப விசுவாசம் தானாக செயல்பட ஆரம்பித்து விடும். விசுவாசத்திற்காக நாம் ஏதோ ஒரு பெரிய பிரயாசப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க, வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க, அதாவது மூளை அறிவினால் அல்ல, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் எந்த அளவு நிரப்புகிறோமோ அந்த அளவு அந்த வார்த்தைக்கு உண்டான விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 1:2 3 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருடைய சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதி மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அந்த இடத்துல நாம் நோட் பண்ணி கொள்ள வேண்டும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யாருக்கு வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷனுக்கு அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இங்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், என்ன சொன்னார் நாம் பார்த்தோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 பார்த்தோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சங்கீதம் 1:3 பார்க்கிறோம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆகவே விசுவாசமானது செயல்படக்கூடிய ஒன்று. விசுவாசம் நமக்குள் இருந்து செயல்பட வேண்டுமே ஆனால், விசுவாசம் நமக்குள் பெருகவே வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனை செயல்பட வைக்கும் ஒரு வாய்க்காலாக விசுவாசம் நமக்குள்ளே செயல்படுகிறது. தேவன் பாய்ந்து செல்ல வேண்டுமே, ஆனால் நமக்குள்ளே அந்த ஆழமான விசுவாசம் இல்லை என்று சொன்னால் தேவன் நமக்குள் இருந்து கிரியை செய்யவே முடியாது. ஆகவே தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், தேவன் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியங்களிலே, எந்த விதத்திலும் தேவன் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமேவானால் விசுவாசம் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவு உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வேதத்தை நிரப்புகிறீர்களோ, வேத வார்த்தைகளை நிரப்புகிறீர்களோ, அந்த அளவுக்கு வேதம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யப்படுகிறது. இதனால் தான் இயேசு சொன்னார், இதன் நிமித்தம் தான் அப்படி நாம் வாழும் பொழுது, நம்முடைய விசுவாசம் செயல்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நாம் தேவனுக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர்களாக தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டுமே என்று சொன்னால் முக்கியமாக நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நம் மூலமாக செயல்பட தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுல மாற்று கருத்தே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த காரியம் செய்ய வேண்டுமானாலும் சரி விசுவாசம் இருந்தால் போதும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால்தான் இங்கே பாருங்கள், அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பல இடங்களிலே சீஷருடைய அற்ப விசுவாசத்தை குறித்து, சீஷருடைய அந்த விசுவாசம் இல்லாமல் போகிற காரியங்களை குறித்து பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சீஷரிடத்திலே சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் என்னை சந்தேகப்பட்டீர்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம், மார்க் 11வது அதிகாரம் 22வது வசனம், மத்தேயு 17 20வது வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு கேட்கிறதான காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும். மார்க் 11:22 இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி மத்தேயு 17:20 தேவன் சொல்லுகிறார், அப்படியானால் இருதயத்திலே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். அப்படி விசுவாசிக்காததனால் இருதயத்திலே சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு கடலில் போ என்று விழுந்து போ என்று சொல்ல இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆண்டவர் பார்க்கிறார், சீஷனுடைய இருதயங்களை ஆழ்ந்து ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், பலவித அற்புதங்களை ஆண்டவரோடு கூட இருந்து பார்த்தவர்கள். கானான் ஊரிலே முதலாவது திராட்சை ரசமாய் மாற்றின அந்த அற்புதத்திலிருந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் கூடவே இருந்து பார்த்த இந்த சீஷருடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அவருடைய இருதயத்திலே விசுவாசம் இல்லை என்பதை, அதனால் தான் இருதயத்திலே வேத வார்த்தைகள் நிரம்ப நிரம்ப அந்த இருதயத்திலே விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும் என்று சொல்லி சொன்னேன். அந்த தாவீது சொல்லுகிறார், பார்த்தீர்களா, அந்த இருதயத்திலே அனல் கொண்டு அந்த வேத வசனம் அவருக்குள்ளே வாசிக்க வாசிக்க, வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க அவருடைய இருதயம் அனல் மூண்டது என்று சொல்லுவார். அனல் மூழ்கிறது என்றால் தேவன் பேரிலே ஒரு விசுவாசம், தேவன் பேரிலே ஒரு அன்பு, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றதான ஒரு ஏக்கமும் தாகமும் எப்பொழுது உருவாகுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள 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 இருதயத்திலே நிரப்ப 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 இந்த காரியங்கள் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதை அளவு விசுவாசம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பூரணமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது. அந்த குறைவானது இருக்கிறதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு 17:20 அங்கு வலிப்பு வியாதி வந்ததான ஒரு மனிதனை அவர்களால் சுகமாக்க முடியவில்லை. 17-19 உடனே சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று, அவனை ஏன் எங்களால் குணமாக்க முடியவில்லை என்றபொழுது இயேசு சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால் தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்திற்கு ஒரு எதிரி இருக்க வேண்டுமே என்று சொன்னால் அது அவிசுவாசம். அவிஸ்வாசம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. அவிஸ்வாசம் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச குறைச்சல், அதனால்தான் சீஷர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு கடிந்து கொள்வார் என்று சொன்னால், அங்கே எதனால் என்று சொன்னால் அவிஸ்வாசம் அவ்வளவு பெரிய பாவமாக சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:12 வாசித்து பாருங்கள் சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஆண்டவர் சொன்னார், பார்த்தீங்களா, இருதயத்திலே நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் அப்படி சொன்னார்? அவிசுவாசம் இருதயத்தை என்ன செய்கிறது? அது பொல்லாத இருதயமாக மாற்றி விடுகிறது. அதனால்தான் அங்கு பாருங்கள் அந்த வசனத்தை, எபிரேயர் 3:12, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுகிறதற்கும் விட்டு விலகுவதற்கும் ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி எபிரேயன் சொல்லுகிறார். ஏன்? அந்த இருதயத்திலே அது பொல்லாத இருதயமாக மாறிவிடுகிறது. அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பாவமாகி விடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நரகத்திற்கு தள்ளப்படுகிறதான லிஸ்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் சந்தேகப்படுகிறவர்களும் அதில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது. அதில் முதலாவது இருப்பது இந்த பயப்படுகிறவர்கள், இந்த அவிசுவாசிகள். அக்கினியும் கந்தகமும் எரியப்படுகிறதான நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை விசுவாசிக்காவிட்டால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது பொல்லாத இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் விசுவாசத்தை குறித்து தேவன் அவ்வளவு அழகாக எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து பேசுவதை உங்களால் பார்க்க முடிகிறது. இயேசுவிடத்திலே வந்த எல்லோரும் சுகமானார்களா? இயேசுவிடத்தில் விசுவாசமாய் போய் யாரெல்லாம் அவரிடத்தில் விசுவாசமாய் போய் கேட்டார்களோ அவர்களெல்லாம் சுகமானார்கள். விசுவாசித்தவர்கள் சுகமானார்கள். அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை விசுவாசித்தாள். அவள் சொன்னால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன். அவள் பாருங்கள், அவள் ஆழத்தில் இருதயத்தில் அவள் விசுவாசித்தாள், தேவனை விசுவாசித்தாள். அவள் விசுவாசத்தினாலே அவள் போய் அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமானாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லோரும் அன்றைக்கு சுகமானார்களா? இல்லை. போய் விசுவாசத்தோடு தொட்டவள் சுகமானாள். அதே போல குருடர்கள், அவ்வளவு குருடர்கள் இருந்தார்கள், எல்லாரும் சுகமானார்களா? பர்த்தேமேயு தேவனை விசுவாசித்தான், சுகமானார். இப்போ நிறைய காரியங்கள் வாசித்து பாருங்கள். தேவனை விசுவாசித்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். தேவனை விசுவாசித்தவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த அப்போஸ்தலர்கள் செய்ததான அற்புதம் அதிசயங்களுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை அவர்கள் செய்ததனுடைய காரணம் விசுவாசம். இருதயத்தில் இப்பொழுது ஆழமான விசுவாசம், ஆண்டவர் மேல் பெரிய ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அவர்களுக்குள் வந்தபொழுது அவர்கள் எழுந்து கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டுமே, ஆனால் முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் வேத வசனத்தினாலே நிரப்ப வேண்டும். யோவான் 11:40 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனை ஆழமாய் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்புவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க முடியும். மூளை அறிவிலே வேத வசனத்தை நிரப்புவது அல்ல. மூளையிலே விசுவாசிப்பதை குறித்து வேதம் இங்கு சொல்லவில்லை. இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இருதயத்திலே நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயத்திலே உங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்ப 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 உங்கள் வாய் பேச ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேச பேச அற்புதங்களை காண ஆரம்பித்து விடுவீர்கள். விசுவாசம் இரண்டாவது பேசக்கூடிய ஒன்று. விசுவாசம் முதலாவது தேவனை செயல்பட வைக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தையினால் நம்ம இருதயம் நிரம்ப நிரம்ப அந்த விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. இரண்டாவது அந்த விசுவாசம் பேச ஆரம்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வாசிக்கிறோம். நீதி லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் இயேசு சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் வாசித்து பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம், உன் வாய் ஜீவ ஊற்று. நம்முடைய வாய் எப்படி இருக்க வேண்டும்? ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் வேத வார்த்தைகளாலே நிரம்ப வேண்டும். அப்படி நிரம்பும் பொழுது நம்முடைய வாய் பேச ஆரம்பிக்கிறது. இருதயத்தில் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. இருதயத்தில் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. இருதயத்தில் விசுவாசிக்க நம்முடைய வாய் பேச ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், மலையை பார்த்து அழாதே பேசு என்று சொன்னார். மலையை பார்த்து கட்டளை கொடு என்று சொன்னார். அம்மா வாசித்து பாருங்கள், அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 17:20, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு கடலில் போ என்று சொல்ல இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆகவே மலையை பார்த்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் செய்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனைகளை பார்த்து உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அழுதாலும் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்னார். மலையை பார்த்து கட்டளை கொடு என்று சொன்னார். மலையோடு கூட உட்கார்ந்து இன்றைக்கு அநேகர் ஒப்பந்தம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, தேவன் சொல்லுகிறார், மலையை பார்த்து கட்டளை கொடு, நீ தள்ளிண்டு போ என்று சொல்லி கட்டளை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் ஊழியர்களை தேடி போய் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நாம் வீட்டில் சுகமாய் வித்துக்கொண்டு ஊழியர்களை போய் ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ கட்டளை கொடு, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகி போவதாக என்று சொல்லி நாம் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறல, ஜஸ்ட் நீங்க கட்டளை கொடுத்தால் போதும், அது அப்படியே நடக்கும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10:19 சொல்லுகிறது, வலு சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே ஏன் பயப்பட வேண்டும்? அவற்றை பார்த்து கட்டளை கொடுங்கள், பிசாசை பார்த்து கட்டளை கொடுங்கள். இன்றைக்கு பிசாசை துரத்துகிறோம் என்று சொல்லி பிசாசிடத்தில் விலாசத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், உட்கார்ந்து பிசாசோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் பிசாசை பார்த்து இயேசுவின் நாம் துரத்துங்கள் என்று சொன்னார். ஆகவே அவற்றை துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மலைகளை பார்த்து கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தம்மை பார்த்து கூப்பிடுகிற பிள்ளைக்கு அவர் வந்து உதவி செய்ய முடியாதா? அவரால் நிச்சயம் முடியும். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவரை போல நீங்கள் எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசை நீங்கள் துரத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருதயத்தின் நோக்கம், இருதயத்தின் சித்தம். உங்களை குறித்து தேவனுடைய அதுதான், பிசாசை நீங்கள் துரத்த வேண்டும். பிசாசை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். எப்பொழுது நான் சொல்லுவேன், விளையாட்டாக சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் ஆண்டவர் கொண்டு போய்விடவில்லை, ஏன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்? ஏன் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை நாம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகளாக தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவரை போலவே நாம் வாழும்படியாக, அவரை போலவே செயல்படும்படியாகவே, அவரை போலவே அற்புதங்களை செய்யும்படியாகவே, அவரை போலவே சிருஷ்டிப்பின் வல்லமையிலே கிரியை செய்யும்படியாகவே தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய மகா பெரிய பாக்கியத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறபடினால் தான் விசுவாசத்திலே நாம் திடனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுனுடைய மிக பெரியதான ஒரு வாஞ்சை அதுதான். அதனால் தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்மை பூமியிலே வைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய திட்டம், நோக்கம், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறதான ஸ்தானாதிபதிகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே விசுவாசத்திலே நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து என்ன என்ன செய்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி பிரசங்கித்தாரோ, அவர் எப்படி பிசாசை துரத்தினாரோ, அவர் எப்படி அற்புதம் அடையாளங்களை செய்தாரோ, அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்தால் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துவிடும். அதே சூழ்நிலைகள் மாறா இருக்கும் பொழுது உடனே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்காதீர்கள். நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் சூழ்நிலைகள் மாறா இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் செயல்பட ஆரம்பித்துவிடும், விசுவாசம் பேச ஆரம்பித்துவிடும். நாங்கள் அப்படித்தான் பேசுகிறோம். பல சூழ்நிலைகளே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். பாருங்கள், நிறைய சாட்சிகள் என்னாலே சொல்ல முடியும். கடந்த நாளிலே கொரோனாவிலே எனக்கும் அந்த பாதிப்பு வந்த பொழுது குளிர்ஜரம் தூக்கி அடிக்க ஆரம்பித்தது. அதற்குண்டான எல்லா அறிகுறிகளும் எனக்கு இருந்தது. நான் உடனே சொல்லிவிட்டேன், என்னை உடனடியாக ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி பேக்கெல்லாம் கூட பேக் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் திடீர் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு ஹாவியானவர் ஏவுதலை கொடுத்தார். வாக்கு தத்தங்களை சொல்ல ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை குறித்து, ஊழியங்களை குறித்து, வருங்காலங்களை குறித்து கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை சொல்ல சொல்ல அறிக்கையிட வாய் திறந்து பேச அது என்ன ஆயிற்று, சத்தமாய் சொல்ல சொல்ல உடனே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் தேவன் கிரியை செய்யவில்லை. பலவீனத்திலே நான் பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது தேவன் கிரியை செய்யவில்லை. ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் தேவன் கிரியை செய்யவில்லை. எப்பொழுது அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து தேவன் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போ என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்க ஆரம்பித்த பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உடனடியாக கொஞ்ச நேரத்திலே எல்லாம் என்னை விட்டு போனது. பரிபூர்ணமான சுகத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே ஒரு மாதம் முழுவதும் வீசிங் எனக்கு விடவே இல்லை. வீசிங் இருந்து கொண்டே இருந்தது. இரவும் பகலும் வீசிங் இருந்து கொண்டே இருந்தது. டாக்டர்ஸ்க்கே புரியவில்லை, இது எப்படி சுகமாக்குவது என்று புரியவில்லை. ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்து பார்த்து கொண்டிருந்தார்கள், என்ன செய்வது என்றே டாக்டர்ஸ்களுக்கே புரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று என்னுடைய தகப்பனார் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் அவர் இந்துவாக இருந்தபடினாலே என்னை எப்பொழுது பார்த்தாலும் சீண்டிக் கொண்டே இருப்பார். உங்கள் இயேசு தான் உனக்கு சுகம் கொடுப்பாரே, உங்கள் இயேசுக்கிட்ட நீ கேட்க வேண்டியதானே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். திடீரென்று ஒரு நாள், ஏன் எங்கள் இயேசு குணம் கொடுக்க மாட்டாரா, அவர் குணத்தை கொடுப்பார் என்று சொல்லி அறைக்குள்ளே சென்று என்னை யாரும் கூப்பிடாதிருங்கள், நான் வரும் வரை யாரும் என்னை கூப்பிடக்கூடாது என்று சொல்லி அறைக்குள்ளே கடந்து சென்று முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையிலே ஜெபிக்க தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க, வியாதிக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபிக்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்ல வியாதி என்னை ஆளுகை செய்ய அதிகாரம் கிடையாது. எபேசியர் 5:30 நான் அவருடைய சரீரத்தின் சரீரமாய் இருக்கிறேன், அவருடைய அவயத்தின் அவயமாய் இருக்கிறேன், அவருடைய மாம்சத்துக்கு உரியவளாய் இருக்கிறேன், ஆகவே எந்த வியாதியும் என்னை தொட முடியாது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அறிக்கேட்டு அந்நிய பாஷையிலே ஜெபிக்க கொஞ்ச நேரத்திலே தேவ வல்லமை என் மேல் இறங்க ஆரம்பித்தது. ஏன் அதற்கு முன்பாக தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்க கூடாதா? தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது விசுவாசத்தில் நாம் எழும்புகிறோமோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு சத்துரு நடுங்கி போவான். எப்பொழுது நீங்கள் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பிரயோஜனப்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். அதுவரைக்கும் நாம் எவ்வளவு அழுது கொண்டு இருந்தாலும் தேவன் அமைதியாகத்தான் இருப்பார். சில காரியங்களிலே தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் எதையோ ஒன்றை கற்றுக் கொடுக்க தேவன் உங்களுக்கு விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆகவே வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே எழு எழும்புங்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். கொஞ்ச நேரத்திலே தானே தேவன் என் மேல் பலமா இறங்கினார். அந்த வியாதி அன்றோடு ஓடி போனதுதான். அதன் பின்பு இன்று வரைக்கும் தேவன் என்னை பலத்தோடு சுகத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஒரு நாளில் இப்படித்தான் பேக் பெயின் வந்து விட்டது. பேக் பெயின் வந்து பெரிய பெல்ட் மாட்டி இருப்பேன். ஊழியர்களுக்கு போகும்பொழுதெல்லாம் என்னால் நடக்க கூட முடியாது. ஸ்டேஜுக்கு போகும்பொழுது யாராவது இருவர் என்னை சேர்த்து கொண்டு பிடித்து கொண்டு போய் தான் ஸ்டேஜில் நிறுத்துவார்கள். தேவ வல்லமை இறங்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஊழியத்தை முடித்த பின்பு 4 பேர் என்னை கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பலவீனத்திலே நான் இருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க L4, L5 உங்களுக்கு ரொம்ப ரிலாப்ஸ் ஆயிருச்சு, உடனடியாக பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அந்த ஆப்ரேஷனில் சின்ன தவறு நடந்தாலும் கால் விளங்காமல் போயிடும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். தேவன் என்னை எப்படி வைக்க விருப்பமாக இருக்கிறாரோ அப்படியே இருக்கட்டும், நான் ஆப்ரேஷன் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஆகவே தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்னை சுகமாக்க வேண்டும், எந்த ஆப்ரேஷனும் நான் செய்ய முடியும், தேவன் எனக்கு போதுமானவர், நம்முடைய தழும்புகளால் குணமானம் என்று சொல்லி வேதம் பொய் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். வானம் உண்டாக கடவுள் என்று சொன்னபொழுது அது அப்படியே உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாத வார்த்தை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் பேசினதான மலை பிரசங்கம் அப்படியே மேலே வட்டமடித்துக் கொண்டு இருக்கிறதாம். ரஷ்யாவிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன சத்தம், இந்த சத்தம் என்ன சத்தம் என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசினதான அந்த சத்தம் இன்றைக்கும் காற்று அலைகளிலே ஒலித்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அந்த இடத்திலே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, அதே வார்த்தையின் வல்லமை, அதே வார்த்தையில் உள்ள சிருஷ்டிப்பு, அதே வார்த்தையின் அபிஷேகம், அதே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே என்னை தேவன் சுகமாக்கினார். அதன் பின்பு எந்த பெல்ட்டும் போடுவது இல்லை, எந்த பேக் பெயினும் இல்லை. இப்படித்தான் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் விசுவாசத்தினாலே நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஒவ்வொரு காரியம் விசுவாசத்திற்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லவில்லை. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. தேவனை விசுவாசிப்பது நீதி. தேவனை விசுவாசிப்பது நீதி என்றால் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாய் இருப்பது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே நிரம்பியிருங்கள். விசுவாசத்தம் உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளே, வேத வசனங்களே உங்கள் இருதயங்களிலே நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். அந்த நிரம்புவது மாத்திரமல்ல, அதை நீங்கள் பேச ஆரம்பிங்கள். பிரச்சனையை பார்த்து, மாறான சூழ்நிலைகளை பார்த்து, எதிரடையான சூழ்நிலைகளை பார்த்து, முடியாது என்று சொல்லிவிட்டார்களா, டாக்டர்ஸால் கூடாது என்று சொல்லிவிட்டார்களா, உடனே நீங்கள் பேச ஆரம்பிங்கள். அதை நீங்கள் நம்ப வேண்டாம். பிசாசுடைய பொய்யை நம்ப வேண்டாம். பிசாசுடைய காரியங்களை நம்ப வேண்டாம். எதிரடையான காரியங்களை நம்ப வேண்டாம். இனி உனக்கு குழந்தையே பிறக்காது என்று சொல்லிவிட்டார்களா டாக்டர்ஸ், நம்பாதே மகளே. ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிற வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நீ பேச ஆரம்பி. தேவன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கள். நீ பேச ஆரம்பி. நாங்கள் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் அதிகமாய் பார்த்திருக்கிறோம். 9 ஆண்டுகள் பிள்ளை இல்லாதவர்கள், 11 ஆண்டுகள் பிள்ளை இல்லாதவர்கள், 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லாதவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்திலே கிரியை செய்ய ஆரம்பிப்போம். விசுவாசத்தோடு அவர்கள் வயிற்றிலே கரத்தை வைத்து கட்டளை கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பிடுங்கி எறிகிறேன் என்று சொல்லுவோம். சொன்ன மாத்திரத்திலே தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். எப்பொழுது கட்டளை கொடுக்க ஆரம்பித்தோமோ அந்த நிமிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். ஒரு அக்கினி இறங்குவதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். அடுத்த 10 மாதத்திலே ஒரு குழந்தையோடு கூட அவர்கள் வந்து நிற்பதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் ஆண்டவர் ஊழியர்களிலே தேவன் விசுவாச விசுவாசத்தினாலதான் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் கிரியை செய்ய வேண்டுமே என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் அவருக்கு முதலாவது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். அதை பார்த்து மயங்கி போய் விடக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விடக்கூடாது. ஒருவேளை உங்கள் கணவர் உங்களை விட்டுவிட்டு போய்விட்டாரா, அழுது புலம்பாதீங்க. உடனே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்தரிங்க, ஜெபம் பண்ணுங்க. உடனே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிங்க, பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் கணவருடைய சரீரத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. அதிகாரத்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். குடும்பத்திற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறானா, உடனே வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம், பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் பூலோகத்தில் எழும்பி கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவர்கள், சிருஷ்டிப்பின் வல்லமையுள்ள தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே நீங்கள் எழும்பி அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். இன்றைக்கு அரசாட்சி செய்ய நம்மால் முடியும். தேவ பிள்ளைகள் நாம் இருக்கிற பகுதிகளை ஆளுகை செய்து கொள்ள முடியும். தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்ற முடியும். குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும். தொழிலில் இருக்கிறதான தோல்விகளை மாற்ற முடியும். எப்பொழுதும் தோல்விகளையே பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். எப்பொழுதும் எதிர்நிலையான பேச்சுகளையே பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். விசுவாசத்தோடு கூட பேச ஆரம்பிங்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ விசுவாசத்தோடு கூட பேச ஆரம்பிங்கள். அது அப்படியே நடக்கும். அவர் கட்டுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகளை கட்டுப்படுங்க. ஆண்டவர் சொன்னார், அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் பூலோகத்திலே கட்டுவீர்கள் என்றால் அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுங்கள், அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். அப்படியே சமாதானத்தை கொடுக்கிற பரிசுத்தாவின் பிரசனத்தை கட்டவிழ்க்கு. குடும்பத்திலே சமாதானம் அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு விரோதமாய் பிசாசு உங்களுக்கு கிரியை செய்கிறானோ அதை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி தள்ளி போடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்திலே கட்டவிழ்த்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்றே எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வருகிற நாட்களை சாட்சிகளை சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட ஒரே நாளிலே ஒன்றும் நடக்காததை போல தெரியும். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுது தேவன் அடித்தளத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எரிகோ மதிலை ஆண்டவர் சொன்னார், ஒரு முறை சுற்றி வாருங்கள் என்று சொல்லி. சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் நாள் சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 3ஆம் நாள் சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 7 நாட்கள் சுற்றினார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றுங்கள். 7 முறை சுற்றினார்கள், அப்பொழுதும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், எக்காலத்தை எடுத்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். எக்காலத்தை எடுத்து ஆர்ப்பரித்த பொழுது அவர்கள் சத்தமிட்ட பொழுது எரிகோ மதில் ஒரு மதில் மேல் ஒரு மதில் இல்லாதபடி அவ்வளவு இடிந்து நொறுங்கி விழுந்து போனது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எழும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், சத்தமிடுங்கள். ஆண்டவர் சொன்னார், கட்டளை கொடுங்கள். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு, அப்படியா சொன்னார்? இறையாதே அமைதலாயிரு. தேவ பிள்ளையுடைய சத்தம் பூலோகத்திலே துணிக்க வேண்டும். தேவ பிள்ளையுடைய சத்தம் துணிக்காத பட்சத்திலே பிசாசு கிரியை செய்து கொண்டிருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரச்சனைகளுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் நடக்காதது போலத்தான் தெரியும். பிசாசு அப்படித்தான் காட்டுவான். அப்படி அல்ல, தேவன் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்பொழுது நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ தேவன் உடனடியாக எழும்புவார். தேவன் கிரியை செய்வார். அது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10 மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய விசுவாசம் செயல்பட்டு நமக்கு முன்பாக அது கிரியை செய்து செயலாக்கத்திலே வந்து நிற்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு கூட நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசத்தை பொறுமையோடு கூட காத்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, தேவனுடைய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டு நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் அறிக்கை தாக்கிட்டு கொண்டு இருக்கும் பொழுது, சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நாம் கட்டளையிட்டு கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நாளிலே அந்த விசுவாசம் நமக்கு முன்பாக வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு அதிகாரத்தை தேவன் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. நீங்கள் அவிசுவாசத்தை பேசினால் அதை தான் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் விசுவாசத்தோடு கூட நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், ஜீவனை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயிலிருந்து நீங்கள் ஜீவனை பேசுவீர்கள் என்று சொன்னால் அது ஜீவனை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் கட்டளை எடுத்தார். சத்தமிட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா என்ற பொழுது 4 நாட்கள் செத்து நாரின பிணம் அப்படியே வெளியே வந்தது. அதன் குறித்து அங்கு சொல்லுகிறார்கள், எபிரேயருடைய பழக்கம், இஸ்ரவேலுடைய பழக்கம், ஒருவன் மரித்து போனால் 3 நாட்கள் வைத்திருப்பார்களாம். ஏனென்றால் ஒருவேளை அவன் உயிரோடு கூட எழும்பி விடுவான் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே 3 நாட்களுக்கு அவன் வைத்து கொண்டு இருப்பார்களாம். 4வது நாளிலே தான் கொண்டு புதைத்து விடுவார்களாம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த உடனே அவர் கடந்து வரவில்லை. லாசரு வியாதியா இருக்கிறான் என்று அவர் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவன் இத்தரையா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். ஆக அங்கு சொன்ன பின்பும் அவர் போகவில்லை, அங்கு அப்படியே இருக்கிறார். 4 நாட்கள் கழித்து வாருங்கள் போவோம் லாசரை பார்க்க என்று சொல்லும்பொழுது அதில் சீஷர்லே தோமா ஒருவர் சொல்லுவார், வாருங்கள் நாமும் அவரோடு கூட கல்லறிய போவோம் என்று சொல்லுவான். அவ்வளவுதான், நாமும் மறிக்கப் போகிறோம் அவரோடு கூட சேர்ந்து. என்ன நடக்கும்? லாசர் அங்கு மறித்து போனான், இவர் போகிறார், அங்கு என்ன நடக்கும்? எல்லோரும் நம்மை கல்லெறிந்து கொல்லுவார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு போன உடனே மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, இப்பொழுது கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இதனால் வரைக்கும் அவிசுவாசம் என்ற கல்லை போட்டு நீங்கள் மூடி வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை புரட்டி போடுங்கள். அந்த அவிசுவாசத்தை புரட்டி போடுங்கள். சந்தேகம் என்ற பிசாசை புரட்டி போடுங்கள். அதை தள்ளி போடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் சரீரத்திற்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எவையெல்லாம் மூடி போட்டுக் கொண்டிருந்ததோ அவற்றை புரட்டி போடுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அதை புரட்டி போட்டுவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது 4 நாட்கள் நாரி போய் மரித்து போய் இருந்தவன் இப்பொழுது உயிரோடு கூட எழும்பி வருகிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் மரித்த நிலையிலே இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், என் விசுவாசத்தை நான் இழந்து போனேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நான் அவிசுவாசத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே வா என்று சொல்லி. அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. அந்த அவிசுவாசம் கல்லறைக்கு சமம், அது மரித்தவர்களுக்கு சமம். ஆகவே அங்கு இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நீ ஜீவனை பேச வேண்டியவன், கிறிஸ்துவுக்காய் எழும்பி கிரியை செய்ய வேண்டியவன். ஆகவே நீ எழும்பி வா என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். லாசரு எழும்பி வந்ததை போல நீங்களும் அற்புதத்தை இந்த நாளிலே உங்களாலே பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே. ஆகவே பிசாசை பார்த்து பேசிக்கொண்டிருக்காதீர்கள், பிசாசை பார்த்து அடிக்காதீர்கள், பிசாசை பார்த்து விலாசத்தை விசாரித்துக் கொண்டிருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே துரத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 8:26 வாசித்து பாருங்கள். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதட்டுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, அதை துரத்துங்கள். நீங்கள் எழுப்பி செய்துதான் பாருங்களே கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் என்று சொல்லி சிலருக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே நிறைய கட்டுகள் நிறைந்தவர்கள் எங்களிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நடு இரவிலே எழும்புங்கள், நடு இரவிலே எழும்பி முழங்கால் படியிடுங்கள், அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பிங்கள், விசுவாசுக்கு விரோதமாய் நீங்கள் பேசுங்கள், கிரியை செய்யுங்கள், கட்டி போடுங்கள். நடு இரவிலே எழும்பி கட்டுங்கள், அந்தகார வல்லமைகளை கட்டுங்கள். நடுநிசி ஜபம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஜபம். நடுநிசியிலே பவுலும் சீலாவும் அங்கு கர்த்தரை துதித்து பாடினார்கள். எந்த சூழ்நிலையிலே, தொழுவ மரத்திலே மாட்டி கட்டப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் விசுவாசத்தை இழந்து விடவில்லை. மரணத்திற்கு குறிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலேயும் அவர்களை அடித்து உதைத்து தொழுவ மரத்திலே தலைகீழாக தொங்க விட்டு கொண்டிருந்தார்கள். தொழுவ மரத்திலே சும்மா மாட்டி வைப்பது அல்ல, அது இடுப்பு எலும்பெல்லாம் முறிக்கப்படும், ஒரு மாதிரி உட்கார்ந்த நிலைமையிலே பின்பாக கையும் காலையும் தூக்கி வைத்து கட்டி உட்காவல் அறையிலே இருட்டான அறையிலே கட்டி வைப்பது என்பது சாதாரண காரியமல்ல. காயங்கள், உடல் முழுவதும் காயங்கள், ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிக்கொண்டு இருக்கிறது. காயங்கள், வலி, அடிப்பட்ட வலி, அடிகளை பெற்றுக்கொண்டதான வலி, வேதனை. அந்த சூழலிலும் அவர்கள் மாறுத்தரமாக அவிசுவாசமான வார்த்தைகளை பவுலும் சீலாவும் பேசவில்லை. நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தானே, அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை பாட ஆரம்பித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள், அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனை துதித்து பாடி ஜெபித்த பொழுது அவருடைய விசுவாசம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஏன் அதற்கு முன்பாகவே தேவன் அங்கு வந்திருக்க கூடாதா? அதற்கு முன்பாகவே வந்து அவர் அடிக்கப்படும் பொழுதே அடிகளை நிறுத்தி இருக்க கூடாதா? தேவன் எழும்பி வந்து கிரியை செய்திருக்க கூடாதா? அப்பொழுதே சிறைகள் திறக்கப்பட்டு இருக்க கூடாதா? ஜன்னல் திறக்கப்பட்டு இருக்க கூடாதா? கட்டுகள் அட்டவிழ்க்கப்பட்டு இருக்க கூடாதா? ஏன் தேவன் காத்து கொண்டிருந்தார்? இவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் காத்து கொண்டிருந்தார். இவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை பாட ஆரம்பித்தார்கள், தேவனை ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தது, தேவன் மேலே அன்பு பொங்க ஆரம்பித்தது. பாடல் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுதே, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுதே தேவ மகிமை அங்கு இறங்க ஆரம்பித்தது, கர்த்தருடைய வல்லமை அங்கு இறங்க ஆரம்பித்தது. இவருடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது. இவர்கள் கட்டுகள் மாத்திரம் கட்டவிழ்ப்பது தேவ சித்தம் அல்ல, இவர்கள் மூலமாய் கட்ட பட்டவருடைய கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் காத்து கொண்டிருந்தார். இவர்கள் பாட பாட தேவனை துதிக்க துதிக்க இவர்களுக்குள்ளே விசுவாசம் எழும்ப எழும்ப இவர்கள் கட்டுகள் மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனது. அந்த சிறையிலிருந்து அவ்வளவு பேருடைய கட்டுகளும் கலண்டு போனது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டு அல்ல, பிரச்சனைக்கு மாறாக விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்பொழுது, வாக்குத்தத்தங்களை பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பலமாய் உங்கள் வாழ்க்கையில இறங்குவார் என்று நான் சொல்லுகிறேன். இது மாறாத உண்மை, இது மாறாத சத்தியம். அந்த சத்தியத்தின்படி தேவன் மாறவே மாட்டார், அவர் அப்படியே இறங்குவார். தேவன் உங்களை விடுதலையாக்குவார், தேவன் உங்கள் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாதபடிக்கு தேவன் அதை மாற்றி போடுவார். எனக்கா இப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த விசுவாசம் செயல்பட நாம் செய்ய வேண்டியது ஜெபம். பவுலும் சீலாவும் எப்படி ஜெபித்தார்களோ அப்படியே நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, எலியா ஜெபிக்கிற ஒரு மனிதன். 5:17 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் அவர் ஜெபிக்கின்ற ஒரு மனிதன், அவர் ஜெபிக்கின்ற மனிதனாய் இருந்தபடினாலே 1 Rajaக்கள் 17:1 சொல்லுகிறது, எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது வேறு எதை குறித்து அவர் சொல்லவில்லை, அவர் எந்த கோத்திரம் எந்த குலம் எதுவும் சொல்லவில்லை, திஸ்பேனாகிய எலியா என்று மாத்திரமே சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை குறித்து ஒரு அடையாளம் அங்கு கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள் எவ்வளவு ஒரு தைரியம் இருக்க வேண்டும், எவ்வளவு அவர் தேவனோடு கூட இருப்பவராய் இருந்தால், எவ்வளவு தேவனோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருப்பார் என்று சொன்னால், எவ்வளவு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனாய் இருந்து சொன்னால், கர்மேல் பர்வதத்திலே அவர் பாருங்கள் தலை குப்பர் அப்படியே தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். மழை வரும்படியாக 7 முறை வேலைக்காரனை அனுப்பி பார்க்கிறார். அவரை ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவ சமூகத்திலே நிற்கிற ஒரு தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடியே வானம் 3 வருடம் மழையை பெய்யாது, நான் சொல்லுகிறபடி மழை பெய்யும். எப்படி பாருங்கள், ஒரு மனிதன் இயற்கையை ஆளுகை செய்ய முடியுமா? முடியும், முடியும் தேவ பிள்ளைகளே. யோசுவா சொல்லுகிறான், சூரியன் அப்படியே தரித்து நிற்கட்டும் என்று சொல்லுகிறான். சூரியன் அப்படியே தரித்து நின்றது. ஏன்? தேவ பிள்ளைகளால் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அதைவிட அதிகமாய் செய்ய முடியுமே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் பாருங்கள், எலியா பாடுள்ள மனிதன் தான். அதை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 5:11, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம். அப்பொழுது விசுவாசமும் ஜெபமும் பிரிக்க முடியாதது. விசுவாசமும் வேத வார்த்தையையும் பிரிக்க முடியாதது. விசுவாசத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாதது. இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொள்கிறார்கள், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசித்தால் போதும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விசுவாசித்தால் நடக்கும். தேவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிக்கை இருக்கிறபடினாலே அது நடக்கும். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் அதன் பின்பு இருக்காது. ஆண்டவர் சொல்லிவிடுவார், என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். ஆகவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபித்த மாத்திரமல்ல, தேவ வார்த்தையினால் நிறைகிறதான தேவ பிள்ளைகள், விசுவாசத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமே. அல்லாமல் வேறு எழும்பி நீங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தாலும் சரி, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினாலும் சரி, தேவனுக்கும் உங்களுக்கும் பங்கு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்குள்ளே விசுவாசம் வளர வேண்டுமே. ஆனால் வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிட வேண்டும், வாக்குத்தத்தங்களை பேச வேண்டும், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டங்களை பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் உலகத்தை அசைக்கும், ஜெபம் தலையெழுத்தையே மாற்றி போடும், ஜெபம் தேசத்தை மாற்றி போடும். அது எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு 5:11, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் இருக்கிறார் என்றும், தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லும் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பிணியாளிகளை ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்க் 11:24 இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் சரி, ஜெபத்திலே தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் சரி, அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தையும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது, விசுவாசத்தையும் வேத வார்த்தையும் பிரிக்க முடியாது, விசுவாசத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். வாயினாலே அதை வாக்குத்தத்தங்களை பேச வேண்டும், பேச வேண்டும், கட்டளை கொடுக்க வேண்டும், அதை சத்தமாய் சொல்ல வேண்டும். நம்முடைய அறைக்குள்ளே இருந்து கொண்டு சத்தமாக வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவர் சத்தமாக சொல்லுவார். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். சத்தமாக காற்றையும் கடலையும் அதட்டினார். பாருங்கள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்து சத்தமாய் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்தம் தொனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய சத்தத்திலே தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். நம்முடைய சத்தத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும் தேவ பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால், ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவருடைய வாயின் சுவாசத்தினாலே நமக்கு ஊதி நம்மை ஜீவாத்மாவாக்கினாரே. அவர் உண்டாக கடவுள் என்று சொன்னபொழுது உண்டாயிற்றே. அதே வல்லமை, அதே சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறபடினாலே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அதே அக்கினி நாவுகளிலே வந்து இறங்கினபடினாலே, அதே சிருஷ்டிப்பின் வல்லமை மறுபடியும் நமக்குள் பரிசுத்தாவி என்ற அக்கினியின் மூலமாக நமக்குள் வைக்கப்பட்டபடியினாலே நாம் சொல்லுகிறபடியே நடக்கும் தேவ பிள்ளைகளே. எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ, வானம் எப்படி உண்டானதோ, பூமி எப்படி உண்டானதோ, அதே சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறபடினால், அவருடைய பிள்ளைகளுக்கு அதை சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால், அக்கினி நாவாக நம்முடைய நாவுகளிலே தேவன் வைத்திருக்கிறபடினாலே, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே நடக்கும். இது மாறாத உண்மை தேவ பிள்ளைகளே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். ஒரு முறை எங்கள் ஆவிக்குரிய தாயார் சொல்லுகிறதான அந்த சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறபடினாலே சொல்லுகிறேன். ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமாக அவர்கள் சர்ச்சை கட்டிக்கொண்டு ராமேஸ்வரத்திலே பெத்தேல் என்ற அந்த ஹவுஸை அவர்கள் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது, அதற்கு விரோதமாக கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் எழும்பி நன்றாக குடித்துவிட்டு இவர்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தபொழுது, கேட்டின் வழியாக வர முடியாதபடி சுவற்றின் மேல் ஏறி குதித்து வர வேண்டும் என்று சொல்லி ஏறின பொழுது, எல்லோரும் என்ன நடக்குமோ என்று இருந்த பொழுது, பாஸ்டர்மாவுடைய இருதயத்திலே தேவ ஆவியானவர் கிரியையை ஆரம்பித்தார். அவர்கள் விசுவாசத்தோடு தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே ஓடின பொழுது, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே கரத்தை நீட்டிக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே என்ற அந்த பிசாசை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ஆலயத்திற்கு விரோதமாய் வந்த அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே என்று அவர்கள் துரத்தி அடித்த பொழுது அவன் விழுந்து ஓடி போனான். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்த மனிதன் உலகத்தில் இல்லாதபடி கர்த்தர் அடித்து போட்டார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. உங்களுக்குள்ள அந்த ஆழமான விசுவாசம் இருக்குமே என்று சொன்னால், கர்த்தரோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய முகத்தை பார்க்கிறவர்களாக, அவருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த விசுவாசம் ஏற்ற வேளையிலே ஏற்ற சமயத்திலே அது வெளிப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு நாளிலே உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பதை உங்களால் காண முடியும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவன் பெற்று உங்கள் முன்பாக வந்து நிற்பதை உங்கள் கண்களால் நீங்கள் காண முடியும் தேவ பிள்ளைகளே. ஆகவே இந்த நேரத்திலும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நான் அவிசுவாசமாயிருந்தேன், என்னை மன்னியும். அந்த வலிப்பு வந்த பொழுது அந்த தகப்பனை பார்த்து இயேசு கேட்கிறார், உன் மகன் சுகமாவான் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டானே. இப்பொழுது ஆண்டவரை பார்த்து நாம் வேண்டிக் கொள்ளுவோமா? ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். தேவனை விசுவாசிங்கள். எப்பொழுது பார்த்தாலும் சூழ்நிலைக்கு விரோதமாக நீங்கள் பேசுங்கள். சூழ்நிலைக்கு விரோதமாகவே பேசுங்கள். உங்களுக்கு எதிரடையான சூழ்நிலைகளுக்கு விரோதமாகவே நீங்கள் பேசுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசாதீர்கள். அந்த எப்பொழுது பார்த்தாலும் தவறான வார்த்தைகளையே பேசாதீர்கள். எப்பொழுது உங்களுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. நீங்கள் மரணத்தை பேசினீர்களா, அது மரணத்தை பிறப்பிக்கும். அது ஜீவனை பேசினால் அது ஜீவனை பிறப்பிக்கும். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள வார்த்தைகள் உங்கள் நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஒரு விசை கூட உம்முடைய விசுவாசத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதி என்று எண்ணப்பட்டது. காணப்படுகிற இந்த உலகத்தை எப்படி நாம் விசுவாசிக்கிறோமோ அதே போல காணப்படாத தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அவரை பார்க்க முடியவில்லை, நாம் அவர்களை தரிசித்து அல்ல, அவரை விசுவாசித்து நடக்கிறவர்கள், அவரை விசுவாசித்து நடக்கிறவர்கள், அவர் இருக்கிறார் என்றும், தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா! நமக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை நாம் ஆழமாக விசுவாசிக்கிறோம். அது உண்மை, அது மாறாத சத்தியம். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நாம் வாழ்ந்திருக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை இழந்தார். இவற்றை அறிக்கையிடுங்கள். உங்கள் வியாதிக்கு விரோதமாக, உங்கள் சூழ்நிலைக்கு விரோதமாக அறிக்கை டுங்கள். நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரமானார், ஆகவே நான் ஐஸ்வர்யவானாய் இருப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். நான் தேவனுக்காய் வாழ்வேன் என்று அறிக்கையிடுங்கள். நான் பலவீனனாய் அல்ல, கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலவீனராய் தொங்கினபடினால் நான் பலவானாய் இருப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமில்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கை மாறுகிறது. இது நாள் வரைக்கும் நீ மலடி மலடி என்று உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாயே, இப்பொழுது நீ ஆண்டவரிடத்திலே சொல். தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ மலடி அல்ல. உன்னை கர்த்தர் பிள்ளை தாட்சியாக்கி உன்னை வீட்டிலே சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நடக்காது என்று சொல்லுகிறீர்களா? அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எது உங்களால் முடியாதது என்று சொல்லுகிறீரோ அதை முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர், இனி அவ்வளவுதான், இது முடிந்து போனது, இனி இது ஒன்றுமே செய்ய முடியாதது என்று சொல்லுகிறீர்களோ, நீங்கள் முடிந்தது என்று சொன்னதை ஆண்டவர் துவக்குகிற தேவனாய் இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிறார். என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லுகிறாயோ? இல்லை, அது முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய விசுவாசம் இன்றைக்கு கிரியை செய்வதாக, தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய விசுவாசம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்வதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தேவன் இந்த நாளிலே கிரியை செய்வீராக. உம்முடைய விசுவாசம் இவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. மலைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ என்று சொல்லுகிறோம். தகப்பனே, ஜீவன் உண்டாவதாக. அவ்வளவுதான், இனி மறித்து போவான் என்று சொன்னதான ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஜீவன் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணி போடுறேன்ப்பா ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஜீவன் இவர்களுக்குள்ளே வருவதாக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. இவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் சேனையாய் நிற்பார், தேசத்தை சுதந்தரிப்பார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம், துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.